ஹாய் தமிழ் படம் யூவர்ஸ், நம்ம தல அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக வெளியே வர போகிற படம் தான் விவேகம். இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்க்கறதுக்கான 5 முக்கியமான காரணங்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தல அஜித் தான். நான் மட்டும் இல்லை, யாரை கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. அஜித் படங்கள்னாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இது அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படம் தான் சொல்லணும். இதோட குறிப்பாக நம்ம தல அஜித் இந்த படத்தில் 6-pack வச்சு சும்மா அசத்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம தல அஜித் தான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்த்து போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தல அஜித் தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிவுட் லெவல் ஹீரோ மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அஜித்துக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை பார்க்கறதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவா தான். சிவா அஜித் கூட வீரம் வேதாளம் போன்ற படங்களில் ஹிட் கொடுத்துருந்தாரு. இப்போ ஒருபடி மேலே போய் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட உருவாகிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். அனிருத் இதுக்கு முன்னாடி அஜித் அண்ட் சிவா கூட வேதாளம் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து விவேக படத்தில் மீண்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அனிருத் தன்னோட மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் லெவல் ஆல்பம்ஸை கொடுத்துருக்காரு. இதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல அனிருத் அசத்தி எடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் பிஜிஎம்ல அசத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்க மூணு பேருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் காஜல் அகர்வால், அக்ஷரா, ஹாசன். காஜல் அகர்வால் தமிழில் பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ முத முறையாக அஜித் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. அஜித் கூட இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நம்ம தல அஜித்தும் காஜல் அகர்வாலோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அக்ஷரா ஹாசன் என்ன தான் ஹிந்தியில் படம் பண்ணியிருந்தாலும் இப்போ முத முறையாக தமிழில் பண்ணுறாங்க. முதல் படத்துலேயே அக்ஷரா ஹாசன் அசத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்தோட எடிட்டர் ரூபன். ரூமன் இந்த படத்தோட டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் தன்னோட பாஸ்கட்ஸ் மூலமா எல்லாத்தையும் அசத்திருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலையும் தன்னோட எடிட்டிங்னு தனக்குன்னு ஒரு பேர் வாங்கி ரூமன் அசத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸுக்கு விவேகம் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். 2 கழிச்சு நம்ம அஜித்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் சும்மாவா. எல்லோரும் மறந்துடாமல் விவேகம் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் த லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம் இன் யூடியூப்.